சாய்ராம். அன்பு குழந்தையை, உன்னை காப்பதற்காக நான் எப்போதும் உன்னுடன் வரவேண்டி இருந்தது. இனியும் உன்னை துன்பங்கள் தொடராமல் பாதுகாப்பேன். உனது ஒவ்வொரு செயலும் எனக்கு அர்ப்பணிக்கப்பட்டால் உனக்கு வெற்றிகளை வர செய்வேன். தடைகள் வரும்போதெல்லாம் தாய் பறவை தன் குஞ்சுகளை இறக்கையின் கீழ் வைத்து காப்பதை போல உன்னை காப்பாற்றுவேன். துக்கம் தொண்டையை அடைக்கும் முன்னே அதற்கான காரணத்தை நிவர்த்தி செய்து நிச்சயம் காப்பாற்றுவேன். இப்படியெல்லாம் செய்து உன்னை வழிநடத்தி வந்து இப்போது சுதந்திரம் தந்துள்ளேன். நீயே நடைபழகு. எனது அற்புதங்களையும் மகிமைகளையும் மற்றவர்கள் உணர்ந்து கொள்ள உனது நாக்கை பயன்படுத்து. உனது நல்ல செயல்களால் என்னை பெருமைப்படுத்து. நீ உயர்வதற்கும் உன்னால் மற்றவர்கள் உயர்வதற்கும் உனக்கு ஒரு உபாயம் கற்றுத் தருகிறேன். அந்த உபாயம்தான் பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையை இரண்டு விதமாக செய். ஒன்று அந்தரங்கமானதாக இருக்கட்டும், அடுத்தது பிறருக்காக இருக்கட்டும். எல்லாம் அப்பாவுக்கு தெரியுமே, பிறகு எதற்காக நான் கேட்க வேண்டும், ஏன் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என மனதிற்குள் யோசிக்காதே. மனதோடு செய்யப்படும் பிரார்த்தனை உன் இதயத்தை வலுப்படுத்தும், உன்னுள் இருக்கிற என்னை வெளிப்படுத்தும். வெளியே வாய்விட்டு சொல்லப்படும் பிரார்த்தனைக்கு எப்போதும் சக்திகள் அதிகம். அந்த பிரார்த்தனை மந்திரமாகி மற்ற சக்திகளை அடக்கிவிடும் வல்லமை பெற்றதாகும். வெளியே சொல்லுகிற பிரார்த்தனையை எந்த நேரத்திலும் பிறருக்காக செய். அது அவர்களின் இதயத்திற்கு ஆறுதலை தரும், அவர்களின் கஷ்ட நஷ்டங்களை போக்கும். எப்போதும் பிரார்த்தனை செய்வதற்கு முன்பு எனது நாமத்தை ஜெபம் செய். பிறருக்காக பிரார்த்தனை செய்யும் போது இந்த வாக்குறுதிகள் அவர்களுக்கும் உரியது என்பதை எடுத்து கூறு. அவர்களை என் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக மாற்று. அதன் பிறகு அவர்களுக்காக வேண்டுதல் செய். இவ்வாறு நீ செய்தால் அதை விரும்பி கேட்பேன். முப்பிரி நூல் சீக்கிரத்தில் அறுந்துவிடுது என்பார்கள். கூட்டாக சேர்ந்து என்னை நோக்கி பிரார்த்தனை செய்யும் போது ஏற்படுகிற பலன் இதுவே. உங்களில் யாரேனும் ஒருவருடைய பூர்வ கர்மா பாவமுள்ளதாக இருந்தால் மற்ற புண்ணியசாலிகள் தங்கள் புண்ணியத்தாலும் என்னை நோக்கி செய்கிற பிரார்த்தனை வலிமையாலும் பலம் இல்லாதவர்களின் பாவங்கள் விலக்கப்படும். உங்கள் வார்த்தைகளை கேட்டு அவர்களுக்கு நல்லதை செய்வேன். ஒவ்வொரு பிரார்த்தனையின் முடிவிலும் எனக்கு நன்றி கூறு. நீ கூறுகிற நன்றி என் வடிவில் மற்ற தேவர்களுக்கு அர்ப்பணிக்கப்படும். அவர்கள் உனக்கு நல்லது செய்ய வழி திறக்க வகை செய்வேன். அடிபட்டு அவமானப்பட்டு சுற்றத்தாரின் வசை பேச்சில் நிலை குலைந்து நிற்கும் நாம் வாழ வழியின்றி நிற்கும் போது பொறுமை நம்பிக்கை இரண்டு ஆயுதங்களை ஆசீர்வாதமாக கொடுத்த பாபாவின் பக்தியின் முன் அனைத்தும் தவிடு பொடியே. நாம் பாபாவை வணங்குவோம். பாபா நம்மை கவனித்துக் கொள்வார். உன் கனவுகளும் கோரிக்கைகளும் அனைத்தும் நிச்சயம் மெய்ப்படும். உன் கவலையை விட்டுவிட்டு உன் லட்சியத்திற்கான பணியை மட்டும், அதாவது உன் கடமையை நீ செவ்வனே செய். தோல்விகளையும் பிரச்சனைகளையும் கண்டு அஞ்சாதே. உலகில் எல்லோருக்கும் பிரச்சனைகள் வரும். அது எதுவானாலும் எப்பொழுது வந்தாலும் அதை அனைவரும் கடந்து போகத்தான் வேண்டும். இதில் நீ மட்டும் விதிவிலக்கல்ல. நடந்தது நடப்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் வாழ்வில் உன் லட்சியத்தை அடைய என்ன செய்யலாம் என்பதை பற்றி மட்டும் நீ சிந்தனை செய். உனது ஏமாற்றமான துயரமான சூழ்நிலைகளில் இருந்து வெளியே வா. உன் கஷ்டங்களுக்கான முடிவு காலம் நெருங்கிவிட்டது. உன்னை நான் தான் கைப்பிடித்து அழைத்து செல்கிறேன். அது கரடு முரடான பாதையே, ஆனால் அதுவே உன்னை வாழ்க்கையில் உச்சத்தையும் அடைய வைக்கும் வெற்றி பாதை குழந்தையே. நீ எதிர்பார்க்கும் சந்தோஷமான மனம் நிறைந்த வாழ்க்கையை கூடிய விரைவில் வாழ்வாய். இது நிச்சயம் நிறைவேறும். இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் மனமார்ந்த ஆசீர்வாதமும் சத்தியமும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு, நல்லதே நடக்கும். பாபாவிடம் உங்களை பற்றிய கவலைகளை ஒப்படையுங்கள். மனிதர்கள் பலர் மற்றவர்களுக்கு பல அறிவுரைகளை சொல்வார்கள், ஆனால்
ஊருக்கு தான் உபதேசமே தவிர தங்களுக்கு இல்லை என்பது போல் தாங்கள் சொல்லும் அறிவுரைகளை தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க மாட்டார்கள். ஒருவரை நாம் குருவாக ஏற்றுக்கொண்டு விட்டால் அவருடைய வார்த்தைகளை பூரணமாக நம்ப வேண்டும். அரைகுறை நம்பிக்கை நமக்கு சங்கடத்தை ஏற்படுத்திவிடும். தன்னுடைய பக்தர்கள் பலருக்கும் சாய்பாபா அவ்வப்போது சில அறிவுரைகளை கூறுவார். பாபாவிடம் கொண்டிருக்கும் பக்தியின் காரணமாக அவர்களும் அப்படியே நடந்து கொள்வார்கள். பாபாவின் வார்த்தைகளை மீறும் பக்தர்கள் சங்கடத்தில் மாட்டிக்கொண்டு கஷ்டப்படும் போது பாபா உடனே அவர்களுடைய கஷ்டத்தை தீர்த்து மகிழ்ச்சியை தருவார். அப்படி ஒரு நிகழ்ச்சியை பார்ப்போம். பாபாவின் பக்தர் ஒருவர் ஹரிதாசர் ஊர்தோறும் சென்று கதா காலாட்சேபம் செய்து அதன் மூலம் வரும் வருமானத்தில் வாழ்க்கை நடத்தி வந்தார். பாபாவின் பக்தரான நானா சாந்தோர்கரும் ஹரிதாசரும் நண்பர்கள். ஒருமுறை இருவரும் பாபாவை தரிசிப்பதற்காக ஷீரடிக்கு வந்திருந்தனர். துவாரகா மாயியில் பாபாவை தரிசித்தார்கள். பாபாவும் அவர்களை ஆசீர்வதித்து உதிப்பிரசாதம் கொடுத்தார். மறுநாள் அகமத் நகரில் ஹரிதாசருக்கு கதா காலட்சேபம் செய்ய வேண்டி இருந்தது. அதே போல் சாந்தோர்கருக்கும் அகமத் நகரில் அலுவலக பணி ஒன்று இருந்தது. இருவரும் சேர்ந்தே அகமத் நகர் செல்ல முடிவு செய்தனர். கோபார்கான் ரயில் நிலையத்திற்கு சென்று ரயிலை பிடிக்க வேண்டும். இருவரும் பாபாவிடம் சென்று அனுமதி வேண்டினர். பாபா அவர்களிடம் சற்று பொறுங்கள், இருவரும் சாப்பிட்டுவிட்டு செல்லலாம் என்று கூறினார். பாபாவின் வார்த்தைகளையே வேத வாக்காக போற்றும் நானா சாந்தோர்கர் பாபா கூறியபடியே சாப்பிட்டு விட்டு செல்லலாம் என்று முடிவு செய்தார். ஆனால் ஹரிதாசருக்கு சாப்பிட்டு விட்டு செல்ல மனம் வரவில்லை. நேரமாகிவிட்டால் ரயிலை தவறவிட்டு விடுவோம் என்ற எண்ணத்திலும் அதன் காரணமாக மறுநாள் கதா காலாட்சேபத்தின் மூலம் தனக்கு வரவிருக்கும் வருமானத்தை இழந்து விடுவோமே என்ற அச்சத்திலும் அவர் உடனே புறப்பட நினைத்தார். எனவே மன்னியுங்கள் பாபா, நான் போகும் வழியில் ஒருவரை பார்த்துவிட்டு செல்ல வேண்டும், உணவை பற்றி கவலை இல்லை என்று கூறிவிட்டு சென்று விட்டார். நானா சாந்தோர்கர் பொறுமையாக இருந்து சாப்பிட்டு விட்டு சற்று நேரம் பாபாவுடன் பேசிவிட்டு ரயில் நிலையத்துக்கு புறப்பட்டார். அவர் கோபர்கான் ரயில் நிலையத்தை அடைந்த போது ஹரிதாசர் அங்கே இருப்பதை கண்டார். நானா சாந்தோர்கரை கண்டதும் ஹரிதாசர் இன்று ரயில் மிகவும் தாமதமாக வருகிறது என்று கூறி சமாளித்தார். அதை கேட்ட நானா சாந்தோர்கர் அப்படி ஒன்றும் ரயில் நீண்ட நேரம் தாமதமாக வரவில்லை, சற்று நேரம்தான் தாமதமாகி வருகிறது. உங்களுக்கு ரயிலை விட்டு விடுவோமோ, நாளைக்கு வரவிருக்கும் வருமானம் போய்விடுமோ என்று பயம். கதா கலாட்சேபத்தின் மூலம் ஊருக்கெல்லாம் உபதேசம் செய்கிறீர்கள், ஆனால் அதனால் என்ன பயன்? எப்போதும் குருவிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதுவும் பாபாவை போன்ற மகான்களின் வார்த்தைகளை வேத வாக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். எத்தனை பெரிய துன்பம் வருவதாக இருந்தாலும் பாபாவின் வார்த்தைகளை மதிக்காமல் இருக்கக்கூடாது. பாபாவிடம் நம்மை பற்றிய கவலைகளை ஒப்படைத்து விட்டால் அவர் பார்த்துக் கொள்வார் என்ற பூரண நம்பிக்கை வேண்டும். கதா கலாட்சேபத்தின் மூலம் ஊருக்கு உபதேசம் செய்யும் உங்களுக்கு பாபாவிடம் உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டாமா என்று சற்று கடுமையாகவே கேட்டார். ஒரு வழியாக ரயில் வந்தது. இருவரும் பயணத்தை தொடர்ந்தனர். செல்லும் வழியெங்கும் ஹரிதாசர் தன் தவறுக்கு வருத்தம் தெரிவித்தபடி இருந்தார். நானா சாந்தோர்கர் அவருக்கு பல வகைகளிலும் ஆறுதல் கூறி சமாதானம் செய்தார். ஹரிதாசர் தன் தவறை உணர்ந்து பாபாவிடம் மானசீகமாக மன்னிப்பு கேட்டுக் கொண்டார். பாபாவின் அருளால் மறுநாள் அகமத் நகரில் அவருடைய கதா கலாட்சேபம் நல்லபடி நடந்து அவர் எதிர்பார்த்ததை விட கூடுதல் வருமானமும் கிடைத்தது. என்னை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் எனது நான்கு கரங்களையும் கொடுத்து அவனை மேலே எழ செய்வேன். என்றும் அவனை கண் இமை காப்பது போல் காப்பேன். என்னை தஞ்சம் அடைந்தவருக்கும் என்னை நேசிப்பவருக்கும் என் நாமத்தை உச்சரிப்பவருக்கும் என் போதனைகளை போதிப்பவருக்கும் என் மேல் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நான் என்றும் உயிருடன் தான் இருப்பேன். ஜெய் சாய்.